நான் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன், மார்க் சக்கர்பர்க்கோட பாட்காஸ்ட்டு. அதில் அவர் சொல்லியிருந்தார், ஒரு நாள் வந்து நைட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டாங்களாம், வாங்க சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது, இருமா ஒரு நிமிஷம் இருமா இன்டர்நெட்டில் வார் போயின்னு இருக்குது அப்படின்ன மாதிரி சொன்னார் அவர். ஏன்னா இப்போ வந்து மெட்டாக்கும் இப்போ ஆப்பிளுக்கும் வந்து ஒரு பெரிய வாரே போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில். அதை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக ஆப்பிளோட விஷன் ப்ரோ வந்தது. அது இப்போ உலகம் ஃபுல்லாக அதை போட்டுன்னு சுற்றின்னு இருக்கானுங்க, அந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது. அதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வேணா நீங்கள் போய் பார்க்கலாம். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, மார்க் சக்கர்பர்க் வந்து அதை ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காரு, அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இப்போ மார்க் சக்கர்பர்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஷன் ப்ரோ வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சில பாயிண்ட்ஸ் தான் மெட்டா குவெஸ்டோட நல்லா இருக்கு, மற்றபடி எல்லாம் சேம் தான், அதுக்கு இதுக்கு இவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கலாச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை வந்து அந்த ஆப்பிள் ஃபேன்ஸ்லாம் வந்து காண்டாகி ரெண்டு ஒரு வார் மாதிரி போயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. இந்த வீடியோல வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர்ல இருந்து போவோம். இப்போ ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து பார்க்கறதுக்கே செம்மையா பண்ணியிருக்காங்க. நம்ம ஆப்பிள் சொல்லவே தேவையில்ல, மற்ற போனுக்கும் அதுக்கும் வித்தியாசமே அதான், அந்த ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நானும் அப்படிதான் போன் வாங்கலான்ட்டு போனா, மற்ற போன்லாம் பார்த்துட்டு ஆப்பிள் பிடிக்கிறேன், இதனால இப்படி இருக்கு, வாங்கினா ஐஃபோன் தான் வாங்கணும்னு வாங்கினது தான். அதே மாதிரி வேர்ல்ட் லெவலில் டாப் 5 செல்லிங் ஃபோன்ஸ் பார்த்தா, ஃபஸ்ட்டு 4 வந்து ஆப்பிள் தான், 13, 14, 15, 5th வந்து சாம்சங். இது எல்லாம் ஐஃபோன் தான் டாப் 5 செல்லிங் ஃபோனு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது ஆப்பிள், ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது, அதோட அந்த கிளாஸு அந்த சென்சாரு அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இதுவே மெட்டா பார்த்தனா, அது ஒரு கேமிங் ஹெட்செட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அது ஒரு 3 கோடு மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவே நம்ம ஆப்பிள் விஷன் ப்ரோனா நம்ம கண்ணு பார்க்கலாம், நம்ம இதில் நம்ம கண்ணெல்லாம் பார்க்க முடியாது. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம விஷன் ப்ரோக்கு தான் கொடுக்கணும். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா, ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த டெப்த்துலாம் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம மோனாலிசா பெயிண்டிங் பற்றி தெரியும், அது உலகத்திலே ரொம்ப முக்கியமான பெயிண்டிங்காக இருக்குது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கும், அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து அதோட டெப்த்து தான். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட் நிற்கிறாங்கன்னா பின்னாடி வந்து பிளர்ராக பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்த மற்ற பெயிண்டிங்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே, நம்ம பின்னாடி வீடு இருந்தால் அதுவும் ஷார்ப்பாக இருக்கும், நம்மளும் ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பெயிண்டிங்கில் வந்து சப்ஜெக்ட் ஷார்ப்பாக இருக்கும், பின்னாடி பிளர்ராக பண்ணது. அது ஒரு முக்கியமான ரீசன், அது வந்து இன்னும் நம்மளுக்கு பேசப்படுற அந்த காலத்திலே அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த மோனாலிசா பெயிண்டிங்கில் கூட இந்த புருவம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டெப்த்துன்றது அவ்வளோ முக்கியம் சொல்லுவாங்க, அது ஒரு முக்கியமான டீட்டெயில். இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோவில் வந்து அந்த டெப்த்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மெட்டால வந்து அந்தளவுக்கு டெப்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஆப்பிள் ஐஃபோனில் பார்க்குறதுக்கும் அந்த ஆப்ஸு டிசைன் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது விஷன் ப்ரோவில். மெட்டாவில் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க் சக்கர்பர்க் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பிள் விஷன் ப்ரோவில் வந்து மோஷன் பிளர் இருக்குது, இப்படி திருப்பும் போது மோஷன் பிளர் ஆகுது, ஆனால் மெட்டாவில் வந்து நீங்கள் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு மைனஸாக இருக்குது இதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மெட்டாவோட இதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் விஷன் ப்ரோவில் வந்து இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் இன்னும் வரல, இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு அதெல்லாம் வரல. ஏன்னா அதெல்லாம் வந்து மெட்டாவோட கம்பெனி, அது வர இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாரிட்டி பார்த்தா, மெட்டா வந்து 4K குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் விஷன் ப்ரோ வந்து குவாலிட்டி வந்து 4Kவோட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தா அந்த கிளாரிட்டிலாம் பார்த்தா விஷன் ப்ரோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்து மார்க் சக்கர்பர்க்கே சொல்லியிருக்காரு, கிளாரிட்டி வந்து செம்மையாக இருக்குது விஷன் ப்ரோவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஐ ட்ராக்கிங், நம்ம ஐயை வந்து ட்ராக் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு ஆப்பை பார்த்தோன்னா அதை அந்த ஆப்பை செலக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஐ ட்ராக்கிங் வந்து விஷன் ப்ரோவில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோன்னா, மெட்டா வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பேண்டு வந்து ஒரு டைப் பேண்டு தான், அது வெல்க்ரோ பேண்டு மாதிரி இருக்குது, பின்னாடி வந்து ரெண்டாக பிரியுது, அதனால் வந்து வெயிட் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த வெயிட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக வராதனால ரொம்ப நேரம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷன் ப்ரோவில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பேண்டு வருது, ஒன்று சிங்கிள் பேண்டு, அது வந்து 5 நிமிஷம் மேலே போடவே முடியாதுன்றாங்க, இங்கே வெயிட் இங்கே இறங்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பேண்டு ஒன்று இருக்குது மேலே சைடில் இருக்கும், அதுவும் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது மெட்டா வந்து நல்லாயிருக்குன்றாங்க. அதே மாதிரி விஷன் ப்ரோ வந்து எப்போவுமே ஒயர் கனெக்டடாக இருக்கும், அந்த ஒயர் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும், அது திரும்பும்போது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், வெளியே எடுத்துகிட்டு போக அதெல்லாம் இதுவாக இருக்கும். ஆனால் மெட்டாவில் வந்து ஒயரே கொடுக்கல, ஃபுல்லாக ஒயர்லெஸ்ஸில் பண்ணியிருக்காங்க, அது ஒரு பெனிஃபிட், கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து கேமிங்கு, இப்போது நம்ம மெட்டாவில் வந்து ஃபுல்லாக அது விஆர் கேம்ஸே இருக்குது, விர்ச்சுவல் ரியாலிட்டி, நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு கேம் விளாடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பாக்ஸ் கனெக்ட் பண்ணி விளாடலாம், அதுவும் இல்லாமல் ரெண்டு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுக்குறோம், இந்த கல்ஃப் ஆடுறது அதெல்லாம் அந்த ஜாய்ஸ்டிக் கூடயே வருது. இது பக்காவாக கேம்ஸுக்கு வந்து இது பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மெட்டா. ஆப்பிள் விஷன் ப்ரோவில் வந்து கேம்ஸ் இன்னும் அந்தளவுக்கு பக்காவாக வரல, இந்த ஃபுல் விஆர்
ஏஆர் கேம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுல இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பெரிய ஸ்கிரீன் வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் விஷன் போல பெரிய ஸ்கிரீன் வச்சு நம்ம இங்க விளையாடலாம். அந்த குவாலிட்டி வந்து அது செம்மையா இருக்கு, அதுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் மெட்டா வந்து தரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நிறைய கேம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ நம்ம வேல்யூ வைஸ் பார்த்தோன்னா, ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து $3,500 வருது. இப்போ மெட்டா குவெஸ்ட் வந்து $500 வருது. மெட்டாவோட ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து $3,000 அதிகம். மார்க் ஜக்கர்பர்க்கே அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாரு, இப்போ 3,500 விற்கிறாங்கன்னா அதுல கண்டிப்பா அதுக்கு ஏத்த ஸ்பெசிபிகேஷன் இருக்க தான் செய்யும். பட் ஆனா எந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இருக்குன்னு தெரியல. எல்லாராலையும் வாங்க முடியும்னா அது கண்டிப்பா டவுட் தான். இப்போ மெட்டாகஸ் 3 வந்து $500 இருக்கு. இப்போ 4 வரும்போது இது இன்னும் பிரைஸ் கம்மியாகும், நிறைய பேர் அதை வாங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம வேல்யூ வைஸ் பார்த்தா கண்டிப்பா ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கு. அதை வச்சு இன்னும் நம்ம ஃபியூச்சரில் பயங்கரமாக டெவலப் பண்ண போகிறாங்க, அது மட்டும் தெரியுது. இது பார்க்கும்போது கொஞ்சம் இந்த 500 ஒர்த்தாகவே இருக்குது. ஏன்னா லுக்கு வைஸ் பார்த்தா அது கொஞ்சம் கண்ணாடிலாம் போட்டு சூப்பராக இருக்குது. இது ஏதோ கேமிங் ஹெட்செட் மாதிரி இருக்குது. இது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு. நம்ம காசை பொறுத்து தான், காசு கம்மியாக இருந்தால் மெட்டா வாங்கலாம், நல்லா காசு வச்சுருந்தா விஷன் ப்ரோ வாங்கலாம். இதை பற்றிலாம் சொல்லும் போது மார்க் ஜக்கர்பர்க் சொன்னார், இப்போது நம்ம இதுதான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பெரிய ஜெயன்ஸ் வந்து இதுக்குள்ளே இறங்குறாங்க. அந்த ஹோஸ்டே கேட்டார், அப்போ இதுக்கப்புறம் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டோமா, இனிமேட்டு கிளாஸஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்டார். அது சூப்பராக சொல்லியிருந்தார், இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஃபோனுக்கு வந்தோம், இப்போ நம்ம ஃபுல் டைம் ஃபோனில் தான் இருக்கோம், ஆனாலும் நம்ம கம்ப்யூட்டர் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக கிளாஸுக்கு மாற ஆரம்பிச்சிருவோம், ஆனாலும் நம்ம ஃபோனை விட்டுற மாட்டோம், அதுவும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது அடுத்த ஃபியூச்சர் வந்து கிளாஸஸ் தான். எந்த அளவுக்கு சின்னதாக ஆக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி மெட்டா கிளாஸ்ன்னு இருக்குது, அதுவே சூப்பராக இருக்கும். ஃபோனுக்கு அடுத்த டிவைஸ் வந்து கிளாஸஸ் தான் அப்படின்ற மாதிரி இதை பார்க்கும்போது தெரியுது.